நவம்பர் 5 உலகம் முழுவதும் அகில உலக ஓய்வு நாள் பாடசாலை ஆண்டு விழா நிகழ்ச்சி நடத்தப்படுவது வழக்கம். திருச்சபைகளின் முதுகெலும்பாய் இருப்பது சிறுவர் ஊழியம். சிறுவர் ஊழியத்தின் விளைவினால் இரட்சிக்கப்பட்டோர் லட்சக்கணக்கானோர். சிறுவர் ஊழியத்தில் விதைக்கப்பட்ட மிஷினரி கதைகளின் வாயிலாக ஊழியர்களானோர் எண்ணிக்கை பல ஆயிரங்கள். சின்னம் சிறு வயதிலேயே இயேசுவின் அன்பை அறிந்து கொண்டு இயேசுவுக்காக தன் வாழ்நாள் முழுவதும் வாழும் இளம் சிறுவர்களை பாராட்டும் விதமாக அகில உலக ஓய்வு நாள் பாடசாலையின் ஆண்டு விழா நவம்பர் 5 உலகமெங்கும் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு நம்முடைய தமிழகத்திலும் பல்வேறு மாவட்டங்களில் அகில உலக சண்டே ஸ்கூல் ஆண்டு விழா நடைபெற்றுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் தங்கள் திருச்சபை பிள்ளைகள் வேறுபாடுகள் இன்றி சில குழந்தைகள் கைகளில் மலர்களை தூவி கொண்டும், சில குழந்தைகள் கைகளில் சமூக விழிப்புணர்வு பதாகைகளை தூக்கி கொண்டும் இந்த ஆண்டு முழுவதும் அவர்கள் கற்றுக்கொண்ட வேத பாடங்களை தத்துருவமாக வேடமிட்டு அந்த கதாபாத்திரமாக மாறி நற்செய்தியை அறிவிப்பதும், பல்வேறு விளையாட்டு போட்டிகளும் இந்த நிகழ்ச்சியில் நடத்தப்படுவது வழக்கம். ஐரேனிபுரம் சேகரம், மண்கரை சேகரம், சிஎஸ்ஐ குன்னத்தூர் மற்றும் கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களிலும் வெகு விமர்சையாக இந்த விழா நடைபெற்றது. வெச்சி கொடி பிடித்து வீர நடை போடும் திருச்சபையின் இளம் விசுவாச தூண்களை பாராட்டுவோம், பகிர்ந்து கொள்வோம். இந்த பவனியில் சிறு பிள்ளைகள் மட்டுமல்லாது சிறுவர் ஊழியம் செய்யும் ஆசிரியர்களும், சிறு பிள்ளைகளை அழைத்து கொண்டு வரும் வாலண்டியர்ஸ் மற்றும் சபை விசுவாசிகளும் ஏராளமானோர் பங்கு பெற்றனர். வழிநெடுக மக்கள் கரமசைத்து வாழ்த்து தெரிவித்த இந்த நிகழ்ச்சி சிறு பிள்ளைகளுக்கு பேரானந்தத்தை தந்தது. சிறுவர் ஊழியத்தின் முக்கியத்துவத்தை நமது பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுப்போம். அறிவை வளர்க்க பல ஆயிரங்கள் செலவிடும் நாம் தேவனை அறிய சில மணி நேரங்கள் செலவிட ஏன் தயக்கம்? உங்கள் நண்பர்களுக்கும் இந்த காணொளியை பகிர்ந்து கொள்ளுங்கள். சிறுவர்களை மனதார பாராட்டுங்கள். நன்றி. அகில உலக சண்டே ஸ்கூல் நாளில்.